காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். அட, இந்த அஞ்சலிய ஒரு வழியா வீட்டை விட்டு துரத்தியாச்சு, இனி எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சா கார்த்திகோட நிலைமை டே பை டே மோசமாயிட்டே போகுது. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரியல, எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்குது. முக்கியமா கார்த்திகோட லைஃப்ல ஒரு பெரிய இழப்பு தான், அஞ்சலி ஏமாத்திட்டா. பட் அதை விட குழந்தை வச்சு ஏமாத்துறது வந்து கார்த்திகை ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அப்படியே படப்படப்படன்னு இருக்கு. இலக்கியாவுக்கு, கௌதம்க்கு, அதை விட ஜானுமாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஜானுமா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவோமான்ற அளவுக்கு கூட இறங்கிட்டாங்க. கார்த்திகா ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது போய் விழுந்துடுறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து பாதுகாக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஜானுமா ரொம்ப பயப்படுறாங்க கார்த்திக் ஏதாவது ஆயிடும், இந்த நிலைமையில இருந்து அவனை சரி பண்ணும்னா கல்யாணம் தான் ஒரே வழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கௌதமும் இலக்கியாவும் இதை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. என்னதான் இலக்கியா வந்து ஜானுமா சொல்றதுக்கு சரின்னு சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல. இன்னும் பல பிரச்சனைகள் வேற தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் எப்படியாவது அஞ்சலியை திருத்தி நல்லவளா மாத்துறேன். அது வரைக்கும் என் புள்ள உசுரோட இருப்பானாமா? ஒழுக்கமா இருந்த என் புள்ளைய குடிக்க வச்சுதான் அந்த அஞ்சலி. இனி கார்த்திகோட வாழ்க்கையில அந்த அஞ்சலி வரவே கூடாது. ஐயோ அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படலைன்னா என் புள்ள என்ன விட்டுட்டு போயிடுவான். இல்ல, நான் சரியாதான் சொல்றேன், அந்த அஞ்சலி இனி நமக்கு வேண்டாம். என் புள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் சந்தோஷமா இருப்பான், அவனாவது கொஞ்சம் நிம்மதியா வாழட்டுமே. வா, ஜோசியர பாத்துட்டு வரலாம். அம்மா, கார்த்திக்கு தாராளமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம். இலக்கியா, ஒரு பிரச்சனை ஆயி போச்சுமா? என்ன மாமா, என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.